சொல்லும் திருச்சினால் அதாவது நோய் வராமல் ஆசைக்கு பக்கம் போகாமல் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னா அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு லைஃபுடைய சீக்ரெட் மூணே மூணு விஷயம் தாங்க. என்னென்னா, ஒன்று நல்ல எக்ஸசைஸ், சரிங்களா, நல்ல உணவு, நல்ல உறக்கம், ரெஸ்ட். இது மூணு இருந்தால் ஆசைத்திரி பக்கம் போக வேணாம், டாக்டருக்கும் வேலை இல்லை, ஃபிசியோதெரபிக்கும் வேலை இல்லை, சரிங்களா. இதை மூணு யாருக்கும் பண்ணுறது தான் பிரச்சனை. அதாவது ஹாஸ்பிட்டல் அதிகமாக ஃபிசியோதெரபி அதிகமாக நமக்கு நோயாளி அதிகமாக நெட் சார் எஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ நல்ல எக்ஸசைஸ் ரெகுலராக அவங்க வந்து நிறைய பேர் பார்க்க 20 வருஷம் வாக்கிங் பண்ணுறாங்க, 40 வருஷமாக பண்ணுறாங்க, 40 வருஷம் 80 வயசுலையும் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது ஒரு சாப்பாடு மாதிரி ரிலேட் பண்ணிடுவாங்க காலையில் சொன்னே, சரிங்களா. அதனால தான் வந்து ஒரு சர்க்குலேஷன் தான் இருக்கும், ஹார்மோன் நல்லா ஒர்க் ஆகும், நல்ல பூஸ்ட் எனர்ஜி இன்க்ரீஸாக இருப்பாங்க, மசில்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், நீ போய் நோயெல்லாம் லேட்டாக வரும், சரிங்களா. அதுதான் சீக்ரெட், நல்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது அது நடக்கும். நல்ல உணவு, மேக்ரோ மைக்ரோ. மேக்ரோங்கிறது கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன். மைக்ரோங்கிறது விட்டமின், மினரல்ஸ், ஏபிசி விட்டமின். இதில் வந்து மினரல்ஸ் வந்து மெக்னீசியம், இரும்பு, சத்து, அயன்ஸு, நிறையா இருக்குது. மெக்னீசியம் எல்லாம் நிறைய கனிமல் சேர்ந்ததுலாம் மனசு உணவுக்கு தேவை, எல்லாம் உயிர் வாழ முடியாது. எது குழந்தைங்களும் நோய் தான், அதை சமைச்சி உணவு. அதாவது நம்ம அந்த காலத்தில் உணவு பார்த்திங்கன்னா நவதானியங்கள் இருக்கும், மிளகு, சீரகம், இந்தியம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இளம் பட்டை, இதெல்லாம் நம்ம உணவுகள் வந்து அந்த காலத்துலேயும் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். பருப்பு பார்த்திங்கன்னா சாம்பலாக இருக்கும், காய்கறி எல்லாமே விட்டமின் மினரல்ஸ், பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்கும், கார்போஹைட்ரேட் ரைஸு, ஃபேட்டில் வந்து அதாவது நிறைய இது இருக்குது, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன். வெஜி சாப்பிடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃபேட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால், தயிர், மோரில் வந்து வெண்ணெயில் வந்து ஃபேட் அதிகம், அதை நீக்கினா வந்து பாலடை கட்டியில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். இதில் நம்ம அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்கணும், சரிங்களா. இது நல்லா எடுத்துக்கிட்டால் ரசித்து நல்லா சாப்பிட்டா நீங்கள் ஆஸ்பத்திரி பக்கம் போகலாம், ரொம்ப நாள் வாழலாம். இதில் ஆராய்ச்சி பிறகு நிரூபிக்கப்படாது. நல்ல உறக்கம், இப்போ நிறைய பேர் ஆப்பாலும் உழைக்கணும்னு அவசியம் இருக்கும். நைட்டு தான் பரவ தூங்குவாங்க, பகல் பகல் நைட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் நல்லா தூங்குவாங்க, ஏன்னா உடம்பு ஃபிசிக்கலி நல்லா தூங்கிப்பாங்க, சரிங்களா. நல்ல உறக்கம், இப்போ ஃபிசிக்கலி மென்டலி வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. மென்டலாக ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு யோகா, மெடிடேஷன், உலகம்லாம் யோகா பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, மைண்ட் அமைதியாகிறதுக்கு, சரிங்களா. அதாவது தனிமையில் வந்து அமைதியாக இயற்கை ரசிக்கிறது, அதே ஒரு மெடிடேஷன், சரிங்களா. அடுத்தது வந்து நல்ல ஓய்வு, மூளைக்கும் மனசுக்கும் நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும், சரிங்களா. அப்போ தான் அடுத்த நாள் வந்து புத்துணர்ச்சியாக இருந்துக்கணும், சரிங்களா. இதுதான் சீக்ரெட், லைஃபோட சீக்ரெட். ஒரு மனசை வந்து ரொம்ப நாள் ஆஸ்பத்திரி பக்கம் போகவே கூடாது, சரி. இதை மூணு நம்ம கரெக்டாக பண்ணணும், எந்த டவுட்னாலும் கேட்கலாம். இதை தெளிவாக சொல்லுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட், பேராசிரியமாக சொல்லு, நமக்கு புரிய வைங்க. இது வந்து பெரிய டாபிக், தச்சா தமிழில் புரியுதுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபிசியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.